நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஒரு ஜாதகத்தில் தசையின் பலன்களை முதன்மையாக தீர்மானிப்பது அந்த தசாநாதனுடைய சுபத்துவமா அல்லது வீடு கொடுத்த கிரகத்துடைய வலுவா? ஒரு தசை நடத்துகின்ற கிரகம் எப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கணும் அப்படிங்கிற படிநிலைகளை சொல்றேன். சில பேர் வந்து புரிஞ்சுக்காம என்ன பண்றீங்கன்னு சொன்னா, இந்த குரு சுக்கர அணிகளுடைய தொடர்புலையும் சில நேரத்தில் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொன்னா, சுக்கிர அணி லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு தொடர்ச்சியாக சூரிய சந்திர செவ்வாய் போன்ற தசைகள் வரக்கூடாது, அப்படி வருவதாக இருக்கிறது நல்லதில்லை. குரு அணி லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு, குரு அணி லக்னங்கள் என்று சொல்லப்படக்கூடிய தனுசு, மீனம், கடகம், சிம்மம், மேஷம், விருச்சிகம், இந்த ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களுக்கு அந்த சுக்கிரன், சனி, புதன் போன்ற கிரகங்களுடைய தசைகள் தொடர்ச்சியாக பருவ வயதுகளில் வந்தால் அவர்கள் ஒரு விதமான ஒரு சாதகமற்ற தன்மைகளை தான் தருவாங்க அப்படின்னு சொல்கிறேன். சில பேர் புரிஞ்சுக்காமல் என்ன நினைக்கிறீங்க, அப்படிலாம் இல்லை. இப்போ எனக்கு தனுசு லக்கணம், எனக்கு புதன் தசை தான் நடக்குது, நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரியான சில புரிதல்கள் உங்களிடையே சில பேர்கிட்ட இருக்கு. உண்மையை சொல்லப்போனால், சிம்ம லக்னத்திற்கு வரக்கூடாத சனி தசை என்று சொல்லப்படக்கூடிய சனியை நான் ராகுவோடு சேர்ந்து பாவத்துவமாக போட்டு விட்டேன். வரக்கூடாத தசைன்னா சனி தசை, சிம்ம லக்னம் வந்துருச்சு. நான்காம் இடத்தில் சனியும் ராகுவும் பாவத்துவமாக இணைந்திருக்கிறார்கள். வீடு கொடுத்தவன் நிச்சயமாக இருக்கிறான். சர்வ நிச்சயமாக இந்த சனி கெடுப்பார். சர்வ நிச்சயமாக இந்த சனி இப்படிப்பட்ட தன்மையில் என்ன கெடுப்பார்? இப்போ முதல் கட்டம் வந்துருச்சு. எதை கெடுப்பார்? நீங்கள் கேட்ட நீச்ச வீடு. இங்கே சுபத்துவமே இல்லை, கூடுதலாக பாவத்துவமாக இருக்கிறார். பகை வீட்டில் இருக்கிறார், இருள் கிரகத்தோடு இருக்கிறார். இங்கே சனியும் ராகுவும் எத்தனை டிகிரியில் இணைந்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்து உங்களுடைய கஷ்டங்கள் மாறும். சரி, இதே இடத்துல லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறார். நீங்கள் வருகின்ற துன்பத்தை தாங்க போகிறீர்கள். லக்னாதிபதி லக்னத்திலேயே இருக்கிறார், சனியின் பார்வையில் தான் இருப்பார். இருந்தாலும் துன்பங்கள் இருக்கின்றன. துன்பம் வருவது நிச்சயம், சர்வ நிச்சயம். இந்த அமைப்பில் சனி திசையில் சனி திசையில் துன்பம் வருவது சர்வ நிச்சயம், இதில் எந்த மாற்றமும் கிடையாது. இதனை அடுத்து எப்படிப்பட்ட துன்பம் வருகிறது? அதே சனி ராகு நான்காம் இடத்தில் இருக்கிறார், குரு ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார், சுக்கிரன் இந்த பார்வையாக பார்க்கிறார், ஏழாம் பார்வையாக பார்க்கிறார். வீடு கொடுத்தவன் நீச்சமாகவே இருக்கிறார். இந்த அமைப்பில் ஒன்று சூரியன் அந்த பக்கம் வந்தனும், இந்த பக்கம் வந்தனும், இந்த பக்கம் வந்தனும். அப்போ ஒருவேளை சூரியன் குரு சேர்ந்திருந்தால் லக்னாதிபதி எட்டில் மறைந்திருந்தாலும் சுபத்துவமாக இருக்கிறார். ஒன்பதில் உச்ச நிலையில் இருக்கிறார். பத்தில் சுக்கரனோடே இருந்தார், சனியின் பார்வையில் இருந்தால் கூட பத்தாம் இடத்தில் திக்பலம் என்கின்ற அவர் ஒரு சுபத்துவ நிலையில் இருக்கிறார். பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார். எட்டு, ஒன்பது, பத்து, பதினொன்றாம் இடங்களில் தான் சூரியன் இருப்பார். ஆக லக்னாதிபதி இங்கே வலுவான நிலையில் இருக்கக்கூடிய நான்காம் இடத்துல கடுமையான அமைப்புகளில் வலுவான இருக்கக்கூடிய நிலைமையில் இருப்பார். அப்போ இந்த இடத்துல சனி எத்தகைய அமைப்புகள்லையும் கெடுபலன்களை தரவே மாட்டார். அவருடைய ஆறாம் இடத்து சுப கடன் வாங்கி வீடு வர்றது. இப்போ இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த இடத்துல சுபத்துவம், சனி. அதே நேரத்தில் சனி வந்து உங்களை எல்லா விதத்துலையும், அது தான் நான் அடிக்கடி சொல்வேன், எங்கிட்ட பிரியாணி இருக்கும்போது வந்து கேட்டிங்கன்னா பிரியாணி தருவேன், பழைய சொல் இருக்கும்போது கேட்டிங்கன்னா பழைய சொல் தான் தருவேன். சனி இந்த இடத்துல என்ன செய்வார்?